ஏன் இதை ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா திக்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்டையராக ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையான இன்ச்சை மட்டும் அரைக்கி தேய்ச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டு 10 மணி நேரம் வேலையை 10 நிமிஷத்தில் முடிச்சுட்டாங்க. கணத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி போட முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு தான் எதாவது கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தா மட்டும் எல்லா இடத்துலையும் இந்த விரிசல் வந்திருக்கும். மண் பூச்சி மேலே இந்த சாணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் அடிக்க போகிறோம். ஸோ என்ன ரேஷியோன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1:1 ratio எடுத்து போட்டு மிதித்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. இதை தான் அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டாக சிமெண்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இன்னிலேருந்து வந்து நம்ம செம்மன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். செம்மனில் வந்து நம்ம இன்டோர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து ஃப்ளோர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான். ஏன் இதை ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு 1/2 hour ஒரு 1 hour முன்னாடி தான் இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன பிளான் பண்ணோம்னா, ஜன்னலோட பீடிங்கு இது 1 inch, இந்த சிமெண்ட் சவரோட பீடிங் அது 1 inch, அந்த 1 inch லெவல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்னாச்சு, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண விஷயத்தில் என்ன ரிசல்ட் வந்ததோ, செம்மண் வந்து ஒரு சட்டி, அதாவது மணல் ஒரு சட்டி, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1/2 inch கணத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த விஷயத்தை மேட்ச் பண்ணுறக்காக நம்மளது வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ திக்னஸ் ஜாஸ்தியான ஆச்சு அப்படின்னாலே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து விரிசல் விழுகிறது தெரியுது. என்டையராக ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு தேவையான இன்ச்சை மட்டும் அரைக்கி தேய்ச்சிடலாம்னு பிளான் பண்ணிட்டு அதனால தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க. கரணக்கல் எப்படி என்ன மெத்தடில் வேலை போகுமோ அந்த மெத்தட்லேயே வேலை போகிறேங்க. ஆமாம், அவ்வளோதான். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைக்கிருக்கேன், அவ்வளோதான் வேலை முடியும். செஞ்ச வேலை நம்மளுக்கு லாஸ் ஆகிற பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வந்து செஞ்சிங்காக இருக்கணும், ஏன்னா லைஃப் இருக்கும். நம்ம இப்போ இதை இன்னைக்கு பார்த்து சிரமத்தை பார்த்தோம்னா அப்புறம் வெட்டியாக போகும். ஏன்னா இதவே இன்னும் ஒரு நாளைக்கு எடுக்க முடியாது. நாளைக்கு எடுத்தால் இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட காலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. காலையிலேருந்துன்னா இப்போ 3:00 ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வேலை. ஆனால் ரிமூவ் பண்ணுறக்கே இவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. 6 மணிக்கு ஆரம்பிச்சா, ஆமாம், 10 மணி நேரம் வேலையை 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. கணத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி போட முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு தான் ஏதோ அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன ப்ராசஸ்னால், வாட்டர் டேங்க்கான பில்லர் கட்டணும். அதுக்கு ஒரு 4 அடி குழி எடுத்தாச்சு, இன்னொரு 4 அடி எடுக்கணும். ஆனால் செம டைட்டானனால தண்ணி விட்டு ஊற விட்டுருக்காங்க. ஸோ 14 அடி பீம் போட்டுருவாங்க, அந்த பீம் மேலே வாட்டர் டேங்க் உட்காரும். கிட்டத்தட்ட மரத்துக்குள்ளே போய்ட்டுனு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் சைட்டுக்கு வரல. கம்ப்ளீட்டாக இப்போ என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டீரியருக்கு வந்து கம்ப்ளீட்டாக மண் பூச்சு வந்து பூச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எந்த லெவலில் இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். முன்னத்த நாளே வந்து பாரம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன ரேஷியோன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 1:1 ratio எடுத்து போட்டு மிதித்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. இதை தான் அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நுதித்தல் ப்ராசஸ் ஆகிடுது. வாலில் வந்து 4 பக்கமே கவர் பண்ணிட்டாங்க. அப்புறம் மேலேயும் வந்து செம்மண் பாலை வச்சு வந்து பூச்சி பூசிட்டாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த வெடிப்புங்கிறது இருக்குது. இன்னும் நல்லா காயில காஞ்சதுக்கப்புறம் இன்னுமே நல்லா தெரியும். உள்ளே வாங்க பார்க்கலாம். சிமெண்ட் இது மேலே அடிக்கணுமா? வெள்ளை சிமெண்ட்டா? வெள்ளை சிமெண்ட் அடிச்சுட்டு சரி, அப்புறமேக்கு இந்த கலரை கொடுக்கணும். மண்ணிலே கூட கலக்கலாம்.
போட்டோம்னாலே கிரிப்பா இருக்குன்றாங்க. ஒரு பக்கம் வேணா சாணி போட்டு பார்த்தலாமா? சாணிப்பாலு சாணியை கரைச்சு அப்படியே அடிக்கிறதா இல்ல சாணியை புளியணுமா? திரும்ப இந்த கோட்டிங் அடிச்சிட வேண்டியதா? இல்லனா வெளியில வந்து செம்மண்ணையும் சாணியும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கு, அது பாத்தீங்களா? சாணியும் மிக்ஸ் பண்ணியே பெயிண்ட் மாதிரி அடிச்சு விட்டா அப்படி அடிச்சு பாத்துருவோமா? ஆனா அது திரள் திரளா இருக்கும், அத ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கும் போதே இவ்வளவு விரிசல் இருக்கு இன்னும் காய இன்னுமே விரிசல் ஜாஸ்தியாகும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியானா, சாணி பிளஸ் செம்மண் பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பெயிண்டிங் மாதிரி நம்ம அடிக்க போறோம். ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த விரிசல் எல்லாத்தையுமே வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணும், ஃபில் பண்ணி அது கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் அடுத்து ட்ரை பண்ண போறோம். இந்த இடத்துல நேற்று வந்து ஒரு 4 அடிக்கு குழி தோண்டியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த குழி வந்து 8 அடி வரைக்கும் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பில்லர் வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்கணும், ஸோ அதுக்காக 8 அடி குழி தோன்றாப்புல. இப்போ தான் அண்ணன் வந்து ஒரு 6 அடி தோண்டியிருக்காப்புல. எனக்கு இங்கேருந்து பார்த்தா 8 அடி குழி மாதிரி தெரியுது, ஆனால் அண்ணன் 6 அடி தான் சொல்கிறாப்புல. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, களிமண் மாதிரி இருக்குது, அடுத்து செம்மண் மாதிரி இருந்துச்சு. இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரளம் மண் மாதிரி ஆகிடுச்சு. இப்படி பார்த்தாலும் ஒரு 10 அடியில் பாறையே வந்துடும். ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே அப்படி தான், இப்போவே வந்து மண்ணோட சேர்ந்து கல்லும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஒரு சிங்கிள் பில்லர் கொடுக்குறோம், அந்த பில்லர் வந்து மேலே ஒரு 10-14 அடி போகும். அந்த பில்லருக்கு மேலே வந்து நம்ம வாட்டர் டேங்க் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மண் பூச்சு மேலே இந்த சாணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் அடிக்க போகிறோம். சாணியை வந்து லூஸாக கரைச்சி நம்ம பூசுகிறோம். இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து விரிசல் வராமல் தடுக்குதுன்னு பார்த்து, இது ஜாஸ்தியாக வந்துன்னா இன்னுமே கெட்டியாக வந்து அடிச்சிட வேண்டியது. இந்த பக்கமும் அடிச்சிருக்கேன் ஆல்ரெடி, இந்த பக்கம் அடிச்சிருங்க, இந்த பக்கம் அடிச்சிருங்க. இந்த கிராக்க தெரியாது, கம்பி மூடி. ஓகே, மூடிச்சுனா பிரச்சனையே இல்லை, இப்படியே நான் வேலையை முடிச்சிருக்கேன். அதான் இந்த கணத்துக்கு போதுமாங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லை என்ன கணம் கொடுக்கணுமான்னு பார்த்துக்கோங்க. தரைக்கே சாணி போடுறது. இப்போ இது வந்து திரள் திரளாக நீட்டிட்டு இருக்கோம், இதை வந்து நம்ம சீமா இது வளர்க்கலாம் வச்சு தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் மண்ண
மேலே கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டம் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஸோ மட்டம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அழுத்தம் கொடுப்பாங்க. இந்த போர்ஷன் இந்த உள் ரூம்லாம் வந்து மூணு சைடுமே வந்து கம்ப்ளீட்டாக சாணி முழுகியாச்சு. இது முழுகினதுக்கப்புறம் பார்த்தா எந்த வெடிப்புமே ஆக்சுவலாக தெரியல. இது காஞ்சதுக்கப்புறம் அந்த கிராக் எல்லாமே வந்து ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும்.